நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுரேஷ் பாரதியின் பணிவான வணக்கங்கள். இந்த காட்சி தொகுப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நவம்பர் 1ஆம் தேதி நம்முடைய வன்னியருடைய வாழ்நாளில் அந்த நாள் ஒரு கருப்பு தினமாக மாறியிருக்கிறது, கருப்பு நாளாக உருமாறியிருக்கிறது. இதற்கான காரணம் நம்முடைய வன்னியின மக்களுடைய இடஒதுக்கீட்டில் 10.5% அந்த உள் ஒதுக்கீட்டிற்கு மதுரை நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒரு 40 ஆண்டுகளாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாலிப வயதில் வாழ்நாளில் தன்னுடைய வாலிபத்தை எல்லாம் இழந்து நம் மக்களுக்காக, நமக்காக தெரு தெருவாக, ஊர் ஊராக, மாவட்டம் மாவட்டமாக சுற்றி அலைந்து திரிந்து நம் இன சொந்தங்களை ஒன்றாக திரட்டி நமக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் எல்லோரையும் ஒன்றாக திரட்டினார்கள். அந்நியர் சொந்தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் 21 உயிர்களை நாம் பலி கொடுத்தோம். போலீஸ்காரர்களின் துப்பாக்கி சூட்டில் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி 21 உயிர்கள் துடிக்க துடிக்க இரத்த வெள்ளத்தில் இறந்தார்கள். அதன் பயனாக கிடைத்ததுதான் அந்த 20% இடஒதுக்கீடு. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் இங்கே கவனித்து பார்க்கணும். போராட்டத்தில் களத்தில் நின்றவர்கள் வன்னியர்கள், போராட்டம் செய்தவர்கள் வன்னியர்கள், போராட்டத்தில் உயிரை இழந்தவர்கள் வன்னியர்கள், போராட்டத்தில் தன்னுடைய தாலியை இழந்த தாய்மார்கள் நம்முடைய வன்னியர் இன தங்கைகள் அக்காக்கள். நாம் போராடி நம்முடைய உயிர்களை பலி கொடுத்து நம்மளுடைய அண்ணனையும் தம்பிகளையும் இழந்து பல தாலிகளை அறுக்கப்பட்டு அந்த தாலிகள் அறுத்த அந்த இரத்த குவியலில் கிடைத்ததுதான் 20% இடஒதுக்கீடு. இதை யார் பயன்பெற்றார்கள் என்று பார்த்தோமானால், நம் வன்னியர் இனம் மட்டுமல்ல 108 ஜாதிகளுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இந்த பயனை இந்த 108 ஜாதியினரும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். இந்த இடஒதுக்கீடு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த தருவாயில் நம்முடைய வன்னியர் இன மாணவர்கள் மாணவிகள் கல்லூரிகளில் சேருவதற்கும் வேலை வாய்ப்புகளில் உள்ளே நுழைவதற்கும் சரியான ஒரு சதவீதம், சரியான ஒரு இடஒதுக்கீடு இல்லை என்ற காரணத்தினால், நம்முடைய மாணவ மாணவிகள் அதிகமாக உள்ளே நுழைய முடியாத அந்த காரணத்தினால், அந்த 20% ஒரு சின்ன ஒரு உள் ஒதுக்கீடாக 10.5% உள் ஒதுக்கீட்டினை முன்னெடுத்தார் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள். அதற்கான போராட்டங்கள் பல நடந்தன. அதன் பயனாக கடந்த கால ஆட்சியில் அதற்கான சட்டம் வடிவமைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 10.5% ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதல்வரும் இந்த அரசாங்கமும் அதற்கான சட்டத்தை முன்னெடுத்து அனைத்து அதிகாரிகளும் ஒப்புதலோடு கையொப்பமிட்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது, அமுல்படுத்தப்பட்டது, நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த ஆண்டு அதன் பயனாக நம்முடைய வன்னியர் சொந்தங்கள் மாணவ மாணவிகள் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் கல்லூரிகளில் நுழைந்திருக்கிறார்கள், சேர்ந்திருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இளைஞர்கள் அந்த 10.5 அந்த விழுக்காட்டில் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அரசாங்கமே அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாணவ மாணவிகள் வந்து சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கான ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழக முதல்வரிடம் அதற்கான கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த 10.5% இடஒதுக்கீட்டிற்கு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்களும் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சட்ட ரீதியாக நாம் அதை வென்றெடுப்போம். சார்ந்திருக்கக்கூடிய திறத்துறையாக இருந்தாலும் நான் இந்த பதிவினை என்னுடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்திற்காக நான் பதிவிடுவதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்று கேட்டால் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவருடைய சமூகத்திற்காக மறைமுகமாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அதற்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் வெளிப்படையாக இந்த என்னுடைய பதிவை நான் இங்கே பதிவிடுகிறேன். இதற்கு எந்த விதமான அச்சமோ பயமோ எனக்கு இல்லை. என்னுடைய உரிமை, என்னுடைய இனம், என்னுடைய சொந்தம், நான் பிறந்த அந்த சமூகம்,
அவற்றிற்கு நான் குரல் கொடுப்பதில் எனக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை. அந்த காரணத்தில்தான் நான் துணிச்சலாக இந்த பதிவை பதிவிட்டிருக்கின்றேன். இன்னொரு விஷயம் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், அதாவது நாம் வந்து இப்போ போராடி இந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து ஐயா வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாணவருடைய சேர்க்கையின் போது நிறைய இடங்கள் வந்து காலியாக இருந்தது. இதற்கு என்ன காரணம்? நம்முடைய வன்னியர் பிள்ளைகள் வந்து நம்முடைய இளைஞர்களை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன், நிறையா படிங்க, நீங்கள் வந்து படிங்க, முதல்ல நீங்கள் படித்து நல்லா முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் ஐயா போராடுறாங்க. நீங்கள் இந்த கல்லூரியில் சேரவே மாட்டேங்கிறீங்க, படிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த காலரை பனியனை தூக்கி விட்டுட்டு காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி கெத்தா அப்படி வர்றதுனால வந்து ஒரு விதத்தில் பயனாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்நாள் பாதிக்கப்பட இருக்கிறது. அதை கொஞ்சம் உள்நோக்கி பாருங்கள். நிறைய நீங்கள் படிக்கணுக்காக தானே ஐயா போராடுறாங்க. போராட்டத்துக்கு ஐயா இருக்காங்க, மருத்துவ ஐயா இருக்காங்க, சின்னையா இருக்காங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க, நம்முடைய சமூக சேர்ந்த சங்க சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. நாங்களாம் போராடிக்கிறோம், போராடுவாங்க. ஆனால் உங்களுடைய கடமை, மாணவ மாணவிகளுடைய கடமை, நீங்கள் இந்த 10.5% இடஒதுக்கீட்டில் கல்லூரியில் சேர்ந்து நன்றாக படித்து முன்னேற வேண்டும். நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லா படித்து முன்னேறி மேலே வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த மருத்துவத்துறையில் கிட்டத்தட்ட நாம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 நபர்களுக்கு மேலே மருத்துவர்கள், நீங்கள் மருத்துவர் ஆகிடுவீங்க, நிறைய பேர் இன்ஜினியர் ஆகிடுவீங்க, நிறைய டெக்னீஷியனில் உள்ளே வந்துடுவீங்க, எல்லா துறைகளில் வந்துடுவீங்க, நீதிமன்றத்தில் நீதித்துறையில் வந்துடலாம், வழக்கறிஞராக வரலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் ஒரு உயிர் ரெண்டு உயிராங்க, 21 உயிர் இறந்துருக்கு. நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக, நீங்கள் முன்னேறணுங்கிறதுக்காக, அதுக்கு தான் ஐயா தன்னுடைய வாழ்நாளில் 40 ஆண்டு காலம் அதுக்கு உங்களுக்காக தான் போராடிட்டுருக்காரு. தன்னுடைய வாலிப வயதையெல்லாம் துளைச்சிருக்காங்க. இன்றைக்கி ஐயா இல்லைனாக்கா நமக்கு நாதியே கிடையாது. அது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா ஐயா ஐயா இல்லைன்னாக்கா நம்முடைய நம்மளாம் வந்து வரவும் முடியாது. நம்ம வந்து யாருக்கு எதிரானவர்கள் அல்ல, எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும். அவரவருக்கான ஒரு இடஒதுக்கீடு இருக்கிறது, அதை பயன்படுத்தி அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் முன்னேறுங்க, நீங்கள் நல்லா படிங்க. நாம் கேட்கிற இடத்தில் இருக்க நிலை மாறி கொடுக்கின்ற இடத்திற்கு நாம் வர வேண்டுமானால் நம்முடைய சமூகம் படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு துறைகளில் நம்முடைய வன்னியர் சொந்தங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஒரு இடத்துல ஒரு அலுவலகம்னா அதில் 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னாக்கா நம்முடைய சொந்தங்கள் குறைந்தது ஒரு 40 பேராவது அந்த அரசு அதிகாரியாகவும் அரசு அலுவலராகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மூலியமாக உங்களுடைய அந்த ஒப்புதலோட உங்களுடைய ஆலோசனை பேரில் அடுத்த தலைமுறை இன்னும் முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் ஐயாவுடைய கனவு நிஜமாகிடும். நீங்கள் எல்லாரும் படிச்சிருவீங்க, நல்லா முன்னுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் அப்புறம் சட்டம் கேட்டக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆகையால் நீங்கள் படிங்க, படித்து முன்னேறுங்க அப்படின்னு தருவையில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் யார் எந்த கட்சியுமான இருங்க, அது தப்பு இல்லை, அது அவங்களுடைய உரிமை. ஆனால் எந்த கட்சியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இந்த வன்னியர் அப்படிங்கிற அந்த உணர்வோடு உள்ளே வரணும். அதுக்கான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். கட்சியாக நீங்கள் மாறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபடுங்கள். இந்த நேரத்தில் இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஆகவே இந்த மாணவ மாணவிகள் நிச்சயமாக உங்களுடைய படிப்பு என்ன நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம இந்த இடஒதுக்கீடு வந்து தடை செஞ்சுட்டாங்க, நம்முடைய படிப்பு வினாப்பிடுனு நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்காங்க, நிறைய மாணவனுடைய வாழ்வில் வந்து இழந்துருவோம்னு பயப்படுறாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாள் பாதிக்கப்படாது. மருத்துவர் ஐயா அதற்கு விடமாட்டார்கள். இவ்வளோ போராடியவர்கள் உங்களுடைய வாழ்நாளை நிச்சயமாக இழக்க விடமாட்டார்கள். நம்புங்க, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கல்லூரி படிப்பு, உங்களுடைய வேலை வாய்ப்பும் நிச்சயமாக தொடரும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?